நான் உங்க அருள். அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு மூன்றாவது கண் நிகழ்ச்சியில உங்களுக்காக காண்பிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் இருக்கிறது திருச்சியில. இங்கிருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணா என்னோட சொந்த ஊர் வந்துடும். அதாங்க தஞ்சாவூர். ஸ்கூல் டேஸ்ல வாரம் ஒரு நாளாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட இதோ இந்த மலைக்கோட்டைக்கு வந்துடுவேன். இந்த இடம் எனக்கு அவ்வளவு பிடிச்ச இடம். நான் சின்ன வயசுல பார்த்த திருச்சியும் இப்போ இருக்கிற திருச்சியும் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா இந்த மலைக்கோட்டை மட்டும் கம்பீரமா அப்படியே நிற்குது. சின்ன வயசு கதையை பத்தி பேச ஆரம்பிச்சா நான் இப்போதைக்கு நிறுத்த மாட்டேன். ஆனா இப்போ அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா கடமை என்ன வா வான்னு பக்கத்தில் நின்று கூப்பிட்டுட்டே இருக்கு. அதனால என்னோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு புதுக்கோட்டைக்கு காரை விட சொன்னேன். அங்கதான் இன்னைக்கு உங்களை வியக்க வைக்க போற ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. இருதயம் துடிக்கிற மாதிரி துடிக்கும். மூச்சு விட்டா நம்ம தூங்கினா மூச்சு விட்டா இப்படி அல்லங்க துடிக்கிறது எழுந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த பொண்ணை வாழ வச்சாலும் நீதான், இந்த எல்லையில சாவடிச்சாலும் நீதான்னு என் பொண்ணை இங்கே கூட்டிட்டு வந்தோம். அனைத்து நோய்களும் சரிமாயிருங்க வந்ததுலேருந்து. புதுக்கோட்டை மாவட்டம் உடுகம்பட்டி கிராமத்தில் இருக்கிற ஹஜ்ரத் முகமது யாசின் ஒலியுல்லா தர்கா. ஆடம்பரம் இல்லாத ஒரு எளிமையான தர்கா. நான் போயிருந்த நேரத்துல பொதுமக்கள் நடமாட்டம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா வேன்கள்லையும் கார்கள்லையும் மக்கள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் அதிக எண்ணிக்கையில தர்காவுக்குள்ள பார்க்க முடிஞ்சது. உள்ள இருந்தவங்க அவங்களோட வேண்டுதல்கள்லையும் நேர்த்தி கடன்கள் செலுத்துறதுலையும் மும்முரமா இருந்தாங்க. இந்த தர்காவில் பிரதான வழிபாட்டு இடமா இருக்கிறது 4 இஸ்லாமிய மகான்களோட சமாதி. வரிசையா அமைஞ்சிருக்கிற இந்த சமாதிகளுக்கு மேற்கூரைகள் எதுவும் இல்லை. பட்டாடை போத்தி மலர்கள் தூவப்பட்டு ஊதுபத்தி மனம் கமழ மக்கள் வழிபாட்டுக்காக எந்நேரமும் காட்சி தருது மகான்களோட சமாதிகள். எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது தான் இந்த எபிசோடோட முக்கியமான விஷயம். இதோ இங்கே இருக்க இந்த 4 மகான்களோட சமாதிகளும் நைட் 12 மணிக்கு மேலே மூச்சு விட ஆரம்பிக்குமா. அதாவது சமாதிக்குள்ள இருக்கிற மகான்கள் அந்த நேரத்துல உயிர் பெறுவதா மக்கள் நம்புறாங்க. சுமார் 1 மணி நேரம் பட்டு துணி மேலே ஏறி இறங்குறத வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியுமா. இந்த விஷயம் நான் இந்த தர்காவுக்கு வரதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்ட விஷயம். இங்க வந்ததுக்கு பிறகு இந்த அதிசயம் பத்தி நான் இன்னும் யார்கிட்டையும் கேட்கல. இனிமேதான் அந்த வேலையை ஆரம்பிக்கும். யார்கிட்ட முதல்ல பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் என் கண்ணில் பட்டார். அவர்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் முடிவு பண்ணிட்டேன். இரவு இந்த மசூதிக்கு ஒரு தனி சிறப்புன்னு சொல்றாங்க. என்ன எந்த விஷயம்? இரவு 12 மணிக்கு ஒரு சமாதியில போட்டிருக்க போர்வை, அதுக்கு மேல போட்டிருக்க பூ, இதெல்லாம் மீறிய அதில் ஒரு நெளிவு வருது. செய்ய நெளிவு ஒன்று வருது. அது ஆண்டவரையே சுவாசம் பண்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது இருக்க ஜனங்களுக்கு. அது ஒரு அருளாகவும் நினைக்கிறாங்க. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. டெய்லி இரவு பார்க்கலாம். அதே வியாழக்கிழமை வந்து நல்ல விசேஷமாக இருக்கும். வியாழக்கிழமை இரவு ஜனங்களோட கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கும், வரவங்க வேண்டுதலும் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் 12 மணிக்கு பார்த்தா எல்லாரையும் பார்க்க முடியுமா? நாலு எல்லாரையும் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாம் பார்க்கலாம். வழக்கமாக எல்லா மதங்களோட ஆன்மீக தலங்கள்லையும் ஏதோ சில வகை நோய்கள் குணமாகணும்னு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதை கடந்து சமாதியில் இதயம் துடிக்குதுன்னு சொல்கிறதும் சமாதி மூச்சு விடுன்னு சொல்றதும் வேற எங்கேயும் இல்லாத மிகப்பெரிய அதிசயம். சரியா நான் ஒரு 7 மணி இருக்கும் இந்த இடத்துல வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 12 மணி இருந்தப்ப அந்த மூச்சு விடுற அதிர்வு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ அதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் புல்லரிச்சிட்டு ரொம்ப அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் சந்திச்சு பேசின அத்தனை பேரும் தர்காவில் இருக்கிற சமாதி மூச்சு விடுறத நம்புறாங்க. யாருக்கும் இதுல துளி சந்தேகமும் இல்லை. ஆனா சந்தேகப்படுறது தான் நம்மளோட தொழில் தர்மமாச்சே. அதனால இன்னைக்கு விடிய விடிய எங்கேயே தங்கி தர்காவுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு நான் பார்க்க போறேன். நடுராத்திரியில தான் தர்காவுல அதிசயம் நிகழப் போகுதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற பலர் இருட்ட ஆரம்பிச்ச பிறகுதான் உடுகம்பட்டி கிராமத்துக்கு வர துவங்குறாங்க. வியாழக்கிழமையானா அக்கம் பக்கத்துல இருந்து மட்டும் இல்ல, வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் மக்கள் வராங்க. எவ்வளோ கூட்டம் கூடினாலும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சமாதியை வணங்கிட்டு அமைதியா அந்த அதிசய தருணத்தை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்காங்க. முதல் தடவையா அதிசய தர்காவுக்கு வந்திருக்கிற பல பேர் கண்கள்ல ஒருவித ஆச்சரியம் கலந்த பயத்தை என்னால பார்க்க முடியுது. என்ன மாதிரியே நடக்க போற அதிசயத்தை எதிர்கொள்ள தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வெளிப்படையா தெரியுது. இதுக்கு முன்னாடி நீங்க அந்த துடிக்கிறத பார்த்தது இல்ல? பார்க்கல. நைட் 12 மணிக்கு இருக்கு உங்களுக்கு. நைட் 12 மணிக்கு துடிக்கும் அப்படின்றாங்க. அது பார்க்கணும்னு ஒரு ஆசை, அதனால தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நானே உங்களை பார்த்துட்டு ஒரு 3-4 வாட்டி நீங்க போய் நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பாத்தீங்களா எதுவும்? இல்ல, எதுவும் தெரியல. இப்போ இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நின்னு பார்த்துருக்கும் போது நம்மள மீறி கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரியோ, அதை நம்ம எதுவுமே கேட்கல அவங்க கிட்ட, இருந்தாலும் நம்மள மாரி கண்ணுல தண்ணி எல்லாம் வர மாதிரி இருக்கு ஃபீலிங். உடுகம்பட்டி ஒரு சின்ன கிராமம். இங்க இருக்கிற ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான் தர்காவோட சேர்ந்து விடிய விடிய தூங்காம இருக்கு. நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டதால இப்ப ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்க போறேன். மாஸ்டர்கிட்ட ஒரு டீயை சொல்லிட்டு அங்கிருந்த ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து. அப்படி நீங்க இந்த இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஏன்னா இதான் முதல் வரோம். ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். இந்த ஊரில் ஏதோ அதிசயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. 12 மணிக்கு மேலே தர்காவில் ஒரு ஆவி மூச்சு விட்றாப்புல ஒன்று வருமாங்க. அப்படி? ஆமாம், மூச்சு விட்றாப்புல ஒரு சவுண்டு வருங்க. அது அதிசயத்தை பார்த்துட்டு போகலாம். பார்த்துட்டு போய் எல்லாருமே பார்க்க முடியாதுங்க. பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்காகவே பார்க்க வந்துருக்காங்க. முதல் தடவை வந்து சமாதி மூச்சு விடுறத பார்க்க ஆச்சரியத்தோடு காத்துட்டு இருக்கிறவங்கள இப்போ நான் சந்திச்சவரும் ஒருத்தர். தர்காவுக்கு வரவங்க ஊதுபத்தி ஏற்றியும் பூக்களை தூவியும் சமாதிகளை வழிபடுறாங்க. நானும் அப்பப்போ சமாதி பக்கம் போய் நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் மணி 12 இன்னும் 4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் 11 மணிக்கு வேண்டாங்க நிறையா இருக்கும். கண்டிப்பாக கும்பல் வரும். எப்படி பார்த்தா அது கண்டுபிடிக்க முடியும்? நாங்களாம் சும்மா அப்படி பார்க்கறதான். அவங்க எப்படி பூ ஒன்று மேலே போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் தான் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கிறது. தானாக நமக்கு சொல்லி வர்றதில்லை, தானாகவே அது இதாக வருது, மூச்சாக வருது. தூங்குறலாம் இது ஓடி வருவாங்க. ஒருத்தவங்க போய் சொல்லி எல்லாம் 9 பேர் வந்து பார்ப்பாங்க. உடுகம்பட்டியை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து சிறுவர்கள் பலர் தர்காவை ஜாலியாக வட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்கக்கிட்ட பேச்சு கொடுத்தா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. இந்த கோயிலுக்கு நான் வாரம் வருவேன். வேலைக்கிழமை ரொம்ப விசேஷமாக நடக்கும். 10 மணிலேருந்தே வந்து பார்த்துட்டு இருப்பேன். அது 12 மணிக்கெலாம் கரெக்டாக துடிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு தடவை நான் பார்க்கும்போது வந்து நான் நம்பவே முடியல என்னால். ஃபஸ்ட்டு உடனே பார்த்தோன்னே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பசங்களுக்குலாம் சொல்லி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம். இந்த ஊரை சுற்றியுள்ள சின்ன பசங்களும் தர்காவில் நடக்கிற அதிசயத்தை பல தடவை பார்த்ததா சொல்கிறாங்க. பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது நேரமே நகராதுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் இப்போ அதே ஃபீலிங் தான். நேரம் ஸ்லோ மோஷனாக நகர்ந்துட்டுருக்கு. 3 இடத்துல இப்போ பாபாவும் துடிக்கிறாரு, அவரும் சொல்கிறாங்கன்னு நாங்கள் 3 பேருக்கும் பார்த்துட்டா இருக்கிறோம். ஜாஸ்தி ஃபஸ்ட்டு வந்தது அம்மா தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேரும் வந்துருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை பிரார்த்தனை நிறைவேறி இருக்கு? எங்கள் அக்காவுக்கு இங்கே இது பிடிச்சிருந்துச்சு, பேய் பிடிச்சிருந்துச்சு, அது சரி ஆயிடுச்சு. எங்கள் தங்கச்சிக்கு குழந்தை பிறகுன்னு சொன்னாங்க, அது நல்லபடியாக பிறந்திருக்குது. எங்கள் பையனுக்கு இப்போ வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிடுவேன். இப்போ பாஸ்போர்ட் 2 வாரமாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பாஸ்போர்ட் கொடுத்துருக்காரு. நான் விசாரித்த வரைக்கும் 4 சமாதியிலையும் இதயம் துடிக்குதுன்னு மக்கள் சொன்னாலும் அதிகமாக கவனிக்கப்படுறது ஃபாத்திமா அம்மாவோட சமாதி தான். அதனால நானும் இன்னைக்கு ஃபாத்திமா அம்மாவோட சமாதியை தான் அதிக நேரம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு துடிக்கிற தெரிஞ்சுதாக்கா? தெரியல. 1 மணி வரைக்கும் இருந்து பார்ப்பீங்களா? அப்படி இப்படின்னு நேரம் நகர்ந்து 11 ஆயிடுச்சு. சில நிமிஷங்களில் எல்லாரும் காத்துட்டு இருக்கிற அதிசய தருணம் வந்துடும். மக்கள் எல்லாரும் அமைதியானாங்க. சமாதிகளை சுற்றி பொறுமையாக வட்டம் போட ஆரம்பித்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து சமாதியை கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து அடி மிதிச்சிட்டாவே மேலே காற்று கருப்பு போய் இருந்தால் தன்னால் வெளிக்கிளம்பிடும். தர்காவில் இருக்க அந்த பாத்திமா அவங்களோட சமாதியில் வந்து துடிக்குதுப்பா. நாங்கள் கண் குளிர பார்த்தோம். அந்த பொண்ணை வாழ வச்சாலும் நீதான், இந்த எல்லையில் சாவடிச்சாலும் நீதான்னு என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற உடுகம்பட்டி கிராமத்தில் இருக்கேன். இந்த கிராமத்தில் உள்ள ஒரு தர்காவுக்குள்ளே இருக்கிற சமாதியில் நைட் 12 மணி ஆனால் இதயம் துடிக்கிறதாவும் மூச்சு விடுறதாகவும் மக்கள் சொல்கிறாங்க. அந்த அதிசயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்கே காத்துட்ருக்கேன். எல்லாரும் காத்துட்டு இருந்த தருணம் வந்துடுச்சு. மணி இப்போது சரியாக 12. மக்கள் சமாதியை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தாங்க. தங்களோட கண்களுக்கு சமாதி மூச்சு விடுற அந்த அதிசய காட்சி தெரியணும்னு வேண்டிக்கிட்டே அங்கே இருந்த மக்கள் சமாதியை ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்க 4 சமாதிலையும் எந்த சமாதியிலும் அதிகமாக தெரியுது, இல்லை எல்லாத்துலேயுமே தெரியுது. எதுலேயும் பாகுபாடுன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. பீர்சா வழி உள்ளாங்கிறது இவங்க தான் இந்த மகான் லீடரு. இவங்க ஹக்கீம் இப்ராஹிம் டாக்டருங்கிறவங்க இந்த இங்கே இடத்துக்கு வர்றவங்களுக்கு பூரா பிணி பீடா ட்ரீட்மெண்ட்டு டாக்டர். அவங்க பாத்திமா பீவிங்கிறது இவங்க தாயார். அந்த முகமது யாசினுங்கிறதுக்கு பீரமொழியோட அண்ணன். இது 4லேயும் ஈக்குவலாக நடக்கும். இதில் அதில் என்ன நாங்கள் எங்களுக்கு தெரியாது. 4லேயும் எதில் வேணாலும் நடக்கும். எந்த இடத்துல சரியாக எத்தனை மணிக்கு சமாதியில் அசைவு ஏற்படும்னு யாராலையும் யோகிக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் அது மாறிக்கிட்டே இருக்கும்னு பல வருஷங்களாக தர்காவுக்கு வந்து போகிறவங்க சொன்னாங்க. அதனால் கண்களை சமாதியை சுற்றி ஓட விட்டுக்கிட்டே இருந்தேன். என்னை விட என்னோட கேமராமேன் முனிஷ்க்கு இது ஒரு சவாலான அசைன்மெண்ட் தான். மூச்சு விடுற காட்சி கண்ணுக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் வேறு வழி இல்லை, அவர் அதை செஞ்சே தான் ஆகணும். நாங்கள் வந்து நினச்சதெல்லாம் நடக்குதுங்க. நான் ரொம்ப காயலாகி வந்தேன். அம்மா ஃபாத்திமா பேபி தர்காவில் தூங்கவும் என் காயலாயெல்லாம் போயிடுச்சு. கனவுல வந்து காமிச்சாங்க, மரம் விட்டுனா எவ்வளோ காயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு வந்து நினைக்கிட்டேன், நல்லபடியாக வெளிநாட்டுக்கு போகணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு. அவங்க பாஸ்போர்ட் கொண்டு வந்து வச்சு எடுத்துகிட்டு போனேன். உடனே விசா வந்துச்சு. பிள்ளை போய் நல்லபடியாக வெளிநாட்டில் இருந்தான். ஒரு 1.5 வருஷம் இருந்தான். திரும்ப வந்துட்டான் பிள்ளை. நம்ம ஃபாத்திமா பீவி தர்கா போகணும்னு சொல்லிட்டு வந்து திரும்பவும் பாஸ்போர்ட் வச்சு அவங்ககிட்ட நேர்ந்துட்டு போனேன். விசா வந்து இப்போ பிள்ளை போய் 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இங்கே வந்தால் கஷ்டம் நீங்குது. எங்களுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப இவ்வளோ நேரம் ஸ்லோ மோஷனில் போய்கிட்டு இருந்த நேரம் இப்போது வேகம் பிடிச்சிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் மக்களுக்கு ஆர்வமும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. சரியா மணி 12:20. சமாதியோட ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த மக்கள் மத்தியில் லேசான சலசலப்பு. சிலர் சமாதியை பார்த்து பரவச நிலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. நானும் ஓடி போய் அவங்க பக்கம் நின்று பார்த்தேன். கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுங்கிற பதட்டத்தில் இருந்ததால் என்னால் துல்லியமான அசைவு ஏற்படுற இடத்த பார்க்க முடியல. சரியாக எந்த இடத்துல துடிக்குதுன்னு அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்டேன். கையை நீட்டி காட்டினா ஃபாத்திமா அம்மாவுக்கு கோபம் வந்துடுன்னு சொல்லி யாரும் எனக்கு இடத்த காட்டலை. சில நொடிகளில் துடிக்கிறது நின்றுடுச்சுன்னு அவங்களாவே பேசிக்கிட்டாங்க. என்ன மாதிரியே கூடியிருந்த பலர் அந்த அதிசய காட்சியை தவற விட்டுட்டோம். மணி இப்போது 12:22 தான் ஆகுது. 1 மணி வரைக்கும் நேரம் இருக்குது. அதுக்குள்ளே பல தடவை கூட சமாதி மூச்சு விடுற நிகழ்வு நடக்கலான்னு நம்பிக்கையோட மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. வேற வழியே இல்லை. நானும் காத்திருந்ததாக ஆகணும். ஒவ்வொரு நிமிஷமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. தர்காவில் இருக்க அந்த பாத்திமா அவங்களோட சமாதியில் வந்து துடிக்கிதுப்பா. நாங்கள் கண் குளிர பார்த்தோம். முதல்லலாம் ஒரு டைம் தான் பார்த்தோம். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னே எங்கள் பாப்பா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்து பார்த்தோம். நல்லாவே துடிக்குது. அம்மாவுடைய இது அப்படி துடிக்குது. முன்னோட இப்போ அதிகமாக இருக்கா அதே அளவு தான் இருக்கு. நிறையா பார்த்தோம். அன்னைக்கு நிறையா பூலாம் இருந்துச்சு. அதில் நிறையா தெரிஞ்சு துடிப்பு. அவங்கக்கிட்ட நினச்சிட்டு வந்து பார்த்தா நம்ம கஷ்டம் நீங்குது. எந்த வேலையும் ஆகலன்னு நினச்சிட்டு வந்தால் ஆயிடுது. இப்போ நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு எப்படி தெரியும்? நின்று பார்த்தா இது இருதயம் துடிக்கிற மாதிரி துடிக்கும். மூச்சு விட்டா நம்ம தூங்கினா மூச்சு விட்டா இப்படி அல்ல இங்கே துடிக்கிது. இப்படி எழுந்துருச்சு அந்த மாதிரி. இப்போ நேரம் சரியா 12:42. சமாதியில் ஒரு சின்ன அசைவு எனக்கு தெரிஞ்சது. அதையே நினச்சிட்டு இருக்கிறதால என்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதோன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே கூடியிருந்த பெரும்பாலான மக்கள் அதே இடத்தை பார்த்து முணுமுணுத்தாங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த இடத்துல அசைவு தெரியுது. நான் சொல்லாமலே என்னோட கேமராமேன் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். கேமராவில் தெரியுதான்னு கேட்டேன். நல்லா தெரியுதுன்னு அவர் பதில் சொன்னார். அந்த விஷயங்களை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இந்த அசைவு சமாதியில இருந்துச்சு. என் கண்களை என்னாலேயே நம்ப முடியல. காலையில இருந்து நான் கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மைதான். வந்திருந்த அத்தனை பேருமே அந்த உயிரோட்டத்தை பார்த்தாங்க. பலர் இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிட்டு காலையில தான் போவாங்க. மூச்சு விடுறத பார்த்துட்டு நைட்டு இங்கேயே தங்கிட்டும் போனா நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும்னு மக்கள் நம்புறாங்க. உடுகம்பட்டி தர்கா சுமார் 400 வருஷம் பழமையானது. அப்போதைக்கு 4 சமாதிகள் மட்டும்தான் இருந்துச்சு. சுற்றுச்சுவரெல்லாம் இல்லை, மக்கள் வருகையும் பெரிய அளவில் இல்லை. இந்த மகான் வந்து ஒரு 450 வருடத்துக்கு முன்னால் இந்த ஊருக்கு வந்து அடக்கப்பட்டதாக எங்கள் முன்னோர்கள் சொல்கிறாங்க. 450 வருஷத்துக்கு முன்னால் ஏர்வாடியில் அடங்கியிருக்கால அவங்களோட இவங்களும் வந்தவங்க வந்து இந்த ஊரில் வந்து தத்தெடுத்து அடங்கியிருக்காங்க. நல்லா அந்த காலத்துலேருந்து பரம்பரையாக நல்லா விசேஷமாக நடந்துக்கிது. ஒரு 80-75க்கு பிறகு தான் பாப்புலராக ஆகினது இந்த தர்கா. நான் சின்ன பிள்ளையில் இந்த 4 பூஜை மருத்துவமனை இடையில தான் இந்த மகான் இருந்தது. இருக்கிறாரு எதுவுமே இங்கே கட்டணம்லாம் கிடையாது. இந்த தர்காவுக்கு வந்து எல்லா அதாவது குழந்தை இல்லாதவங்க, பில்லி சூனியம், என்ன நோய் நொடி, எல்லா காரியமும் எதாக இருந்தாலும் ஒரே மன உறுதியாக அந்த தர்காவுக்கு வந்துட்டு போய் வேண்டிகிட்டு போனால் யாரையும் சக்ஸஸ் ஆகிடும். 1975க்கு பிறகு தான் இந்த தர்கா சுற்று வட்டாரத்தில் பிரசித்தி அடைஞ்சிருக்கு. காரணம், திடீர்னு சமாதிக்கு வந்த உயிரோட்டம். சரியாக என்னைக்கு சமாதிகளுக்கு உயிரோட்டம் வந்துச்சுன்னு தர்கா நிர்வாகிகளுக்கு தெரியல. மக்கள் வாயிலாகவே தான் இந்த விஷயம் வெளியூருக்கு பரவி பிரசித்தியாயிருக்கு. இப்போது ஒரு அதிசய தர்காவாக மாறியிருக்கு. எந்த தர்காலையும் இல்லாமல் இந்த தர்காவில் மட்டும் ஒவ்வொரு சமாதி மேலேயும் அவங்க வாழ்கிற மாதிரி, இன்றைக்கும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு உயிர் ஓட்டம் தெரியுதுன்னு இங்கே இருக்க மக்களும் சரி எல்லாருமே நம்புகிறாங்க. அது எதனால் இந்த தர்காவுக்கு அந்த அமைப்பு வந்தது என்ன காரணம்? இந்த மகானில் வந்து ஒவ்வொருத்தர்களுக்கு ஒரு பவர். மனிதன் சாதாரண வந்து இப்போது ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் படைப்பில் எனக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ரகசியம் எனக்கு தெரியும். அது மாதிரி இந்த மகானில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் கடவுள் வழங்கியிருக்காரு. இதில் எங்கள் மகானை பொறுத்தவரை அவருக்கு வந்து வேறு எல்லா மகான் மாதிரி சமாதி எல்லாம் பூசக்கூடாமல், எங்கள் சித்தார்த்த சட்டையில் இந்த மசூதி சமாதி வந்து பூசக்கூடாது, மண்ணால் தான் பூசணும். மேலே ஒட்டுக்கட்டடம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆடம்பரம் இல்லாமல் ஏழ்மையான எங்கள் சட்டத்து பிரகாரம் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எல்லா கோரிக்கையும் எது வேணாலும் எல்லா காரியம் நடக்கும். ஆனால் இங்கே வர்றவங்க 12 மணிக்கு மூச்சு விடுற மாதிரி அம்மிங்க அம்மி வருதுன்னு வந்து சொல்லுவாங்க. 6 மணிலேருந்து 12 மணிலேயும் நடக்கும். அது எந்த டைம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நடக்குதுன்னு அந்த பார்ட்டியிலே கரெக்டாக தான் இருக்குது, இந்த அந்த நடுவில் நடக்குது அப்படின்னு அவங்களே வந்து பார்த்து 12 முறை நின்று அந்த இதை வந்து அற்புதத்தை பார்த்துக்கிட்டு போவாங்க. இந்த ஊருக்கு மட்டும்தான் அந்த அதிசயம் சிறப்பும். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குங்க. இது வந்து இப்போ இந்த எங்கேயே இருந்து வாழ்ந்தவங்க இந்த ஊரில் வந்து மகானாகி கடவுளூர் தமிழ்நாட்டுன்னு எல்லா இடத்துலேருந்து வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறோம்னா எங்கள் ஊருக்கும் பெருமை, எங்கள் ஜமாத்துக்கும் பெருமை தான். அது இந்த மகான் இங்கே அடங்கலைன்னா எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அப்துல் ரஹ்மான் ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை என்கிட்ட சொன்னார். பேய் பிடிச்சவங்க இந்த தர்காவுக்குள்ளே வந்தால் அவங்க தானாகவே சரியாயிடுவாங்களாம். அவங்களுக்கு பேய் ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லையா. பேய்வங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வரையில் பஸ்ஸில் உட்காந்துட்டு வர்ற வரையும் நல்லா வர்றாங்க. பஸ்ஸை விட்டு ஏறினோடனே அங்கேருந்து எடுத்த ஓட்டம் இங்கே வந்து கீழே தரையில் விழுந்துருவாங்க மயக்கத்தில். அதில் மனிதர்கள் குறுக்கீடு எங்கள் யார் குறுக்கீடு எங்கள் குறுக்கீடுலாம் கிடையாது. அந்த இடத்துக்கு வந்தோடனே அது மேலே உள்ளது தன்னாலே வெளியே கிளம்பி மயக்கம் போட்டு விழுந்துருது. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, நல்லா போகும். நானும் அப்துல் ரஹ்மான் ஐயாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் தானா என்கிட்ட பேச வந்தாங்க. அவங்களோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சு சரியான கதையை என்கிட்ட சொன்னாங்க. பெரிய பொண்ணுக்கு 2 வருஷமாக உடம்பு முடியல. நாங்களும் எல்லா டாக்டர்கிட்டையும் போனோம், எங்கேயுமே பார்க்க முடியாதுட்டாங்க. பெரிய பெரிய மந்திரவாதிகிட்ட கொண்டு போனோம். அவங்க போகிற இடமெல்லாம் என்ன சொன்ன என்ன பண்ணிட்டாங்க, 5000, 10000, 15000 இந்த 2 வருஷத்துக்குள்ளே 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் எங்கள் பொண்ணுக்காக. கடைசியாக என் பொண்ணு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. நேராக பாத்தியமாட்ட வந்தோம். உனக்கு வந்து மினியாண்டவர் பிடிச்சிருக்காங்க, செய்வனையெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. உன் வீட்டில் இருக்கிற செய்வனையெல்லாம் நான் எடுத்து காமிக்கிறேன், என்ன நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு அம்மா கேட்டாங்க. அந்த பொண்ணை வாழ வச்சாலும் நீ தான், இந்த எல்லையில் சாவடிச்சாலும் நீ தான் என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வாரம் வந்தான், சால்வை எடுத்து போத்தன அம்மாவுக்கு ரெண்டாவது வாரம் தான் விளக்கு வாங்கி வச்சேன் மூணாவது வாரம் தான் மூணு கோழி வாங்கிட்டு விட்டேன் நான் காலையில இருந்து தர்காவுல தான் இருக்கேன் ஆனா பேய் பிடிச்சு வந்த யாரையும் நான் பார்க்கல அப்துல் ரஹ்மான் ஐயா கிட்டயும் இந்த அம்மா கிட்டயும் பேசின பிறகு நாளைக்கும் நான் இங்கேயே டேரா போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன் அதிர்ஷ்டம் நாளைக்கு பேய் பிடிச்சவங்க யாராவது வராங்களான்னு பார்க்கலாம் இங்கே வந்துட்டு போனோம்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க அனைத்து நோய்களும் சரிமாயிரு இங்கே வந்ததுலேருந்து மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும் மூன்றாவது கண் தொடர்கிறது இரவு 12 மணிக்கு உயிரோட்டம் வரதா நம்பப்படுற சமாதிகள் இருக்கிற தர்காவில் இன்னும் ஒரு ஆச்சரியம் நடக்குது அது என்னன்னா பேய் பிடிச்சவங்க இந்த தர்காவுக்கு வந்தா அவங்க தானாகவே சரியாயிடுவாங்களாம் அவங்களுக்கு எந்த விதமான பேயூட்டும் சடங்கும் தேவையில்லையா இன்னைக்கு பேய் பிடிச்சவங்க யாராவது தர்காவுக்கு வருவாங்களான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வந்து அனைத்து நோய்களும் சரிமாயிரு இங்கே வந்ததுலேருந்து அப்புறம் குழந்தை இல்லாதவங்க வியாபார வித்தியாசம் நோய் நொடி இல்லாதது அனைத்து விதமான இதுகளுக்கும் நோய்களுக்கும் சொரிமாயிருது இங்கே வந்துட்டு போனாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க நான் தர்கா நிர்வாகிகளோட பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு பெண்ணோட சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பேய் பிடிச்ச பெண் தர்காவுக்கு வந்திருந்தாங்க யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல அவங்களாவே விழுந்து புரண்டு அழுதுட்டு இருந்தாங்க வெளியூரை சேர்ந்த இவங்க அதிசய தர்கா பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்காங்க அவங்க வீட்டை சேர்ந்த யாரும் டிவியில் பேச விரும்பாததால் அவங்கள பற்றின கூடுதல் தகவல்களை என்னால் சேகரிக்க முடியலை கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேய் பிடிச்ச அந்த பெண் ஆக்ரோஷமாக என்னென்னவோ கத்திட்டு உருண்டு பரண்டாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமானாங்க தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அமைதியாக வீட்டுக்கு போயிட்டாங்க தர்கா தரப்புலேருந்து யாருமே இவங்களை கண்டுக்கலை அதே மாதிரி எந்த விதமான பணமும் இவங்க கிட்டேருந்து வாங்கலை ஒரு அதிசயத்தை பார்க்கலான்னு வந்தால் இங்கே எனக்கு 2 அதிசயம் கிடச்சிருச்சு சந்தோஷமாக மூட்டையை கட்டிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் அடுத்த அசைன்மெண்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் குட் நைட் see you soon மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்களோட ஊரில் இருந்தால் தவறாம திரையில் வர அட்ரஸ் மூலமாக எங்களுக்கு உடனே தெரியப்படுத்த வேந்தர் தொலைக்காட்சி எண் 35 3வது பிரதான சாலை கலைமகள் நகர் ஈக்காடு தாங்கல் சென்னை 32 தொலைபேசி எண்கள் 9994 11407 8939688652 இமெயில் vendhartv.mk@gmail.com நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் டிவி சேனலில் வந்து